அடுத்து எம்சிக்யூ 6 இந்த க்வெஸ்சனை பாருங்க, படிங்க. படிச்சிட்டீங்களா? ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போமா. ஒரு சொலினாய்டு இருக்கு, ஒரு லாங் சொலினாய்டு. அந்த சொலினாய்டுக்குள்ள சென்டர்லன்னு சொல்லியிருக்காங்க, மையத்தில் இந்த மையம் அண்டு இந்த மையம் ரெண்டையும் எடுத்துங்க. அதுக்குள்ள ஒரு காயில் இருக்கு. இந்த ரெண்டனுடைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன செய்வோம், நம்ம புக்கில் இதை வந்து A1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதனால நானும் அதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது இதனுடைய ஏரியா A1 = 10 cm² கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர் மாத்தினா 10 × 10⁻⁴ m². நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர், அடர்த்தி சுற்றுகளின் அடர்த்தி கொடுத்துருக்காங்க. நீள் அடர்த்தி 15 பர் சென்டிமீட்டர்னு இருக்கு. இதை பாருங்க, 10 ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஒரு சென்டிமீட்டர்ல 15 இருந்ததுன்னா அப்போ ஒரு மீட்டருக்கு எவ்வளவு இருக்கும், நிறைய இருக்கும். இங்க பாருங்க 10⁻⁴ போடுவோம், ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க, 10⁻⁺ 15 × 10² m² போட்டுருவோம். அடுத்து இந்த காயிலோட குறுக்குவெட்டு பரப்பு அல்லது ஏரியா ஈக்குவல் டு 4 cm² 4 × 10⁻⁴ m². இதுல கொஞ்சம் கவனிக்கணும், என்ன கவனிக்கணும், இங்க வந்து சுற்றுகளின் அடர்த்தி கொடுத்தாங்க, ஸ்மால் n. இங்க சுற்றுகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கை. அப்போ இதை எப்படி நம்ம எழுதிக்கணும், சுற்றுகளின் அடர்த்தி இன்ட்டு நீளம் அப்படின்னு எழுதிக்கணும். தெர்ஃபோர் இது வந்து N2L, அதை வந்து 10 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அளவு கிடையாது. கேட்டிருக்கிறது பரிமாற்று மின் தூண்டல் N, தட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான ஈக்குவேஷன் என்ன, M = உள்ள எதுவும் இல்லை அப்படின்னா μ0 N1 N2 இது LN மட்டும் இருக்கும். இங்கே வந்து L2 × A2 போட்டிருப்பாங்க. இதை பற்றி குறிப்பு பின்னாடி சொல்லுவேன். ஆன்சர் அவசரப்படுறவங்களுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு உங்களுக்கு பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். தெர்ஃபோர் இதை சால்வ் பண்ணுவோம். M = 4 × 5 × 10⁻⁷ × N1 வேல்யூ என்ன, 15 × 10⁻². N2 × L A2 எவ்வளவு, 4 × 10⁻⁴ 4 × 10⁻⁴. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா M = 7.536 × 10⁻⁶ யூனிட் என்ன, ஹென்றி. இதையே எப்படி மாற்றி எழுதலாம், M = 7.54 × 10⁻⁶ பதிலாக மைக்ரோ ஹென்றி. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் A. வெயிட் பண்ணுங்க, ஆன்சர் போதுன்றவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஹென்ஸ் தரேன். இதில் என்ன ப்ராப்ளம், நம்ம எப்பவும் டேட்டா எடுத்து எழுதும்போது என்ன செய்வோம், முதல்ல கொடுத்துருக்க டேட்டாவை 1 அப்படின்னு எழுதுவோம். இப்போ முதல்ல இந்த காயிலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், டேட்டா A1, இதோடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா A1 எழுதுவோம், இதோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1 எழுதுவோம். ஆனால் நான் இதே A1 அப்படின்னு போட்டிருக்கேன், ஏன்னா புக்கில் இருக்க ஃபார்முலா வச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணி ஆகணும், சொலினாய்டுக்கு அப்படின்ட்டு. இப்போ இதே காயில் வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, பெருசா. இப்போ எதை எடுத்துக்கிறது, இது N2 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த உள்ளே வச்சுருக்க காயில் அல்லது வெளியே வச்சுருக்க காயில், இந்த காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை எப்படி எடுத்துக்கிறது, எந்த காயில் சின்னதாக இருக்கும், நம்ம புக்கில் இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சிட்டோம்னா, எந்த காயிலோட ஏரியா சின்னதாக இருக்கோ அதை A2 வச்சுக்கணும். இப்போ இந்த காயில் உள்ளே இருக்கு, ஆனால் லென்த் வந்து இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
இப்போ என்ன செய்யறது, எஃபெக்டிவ் லென்த் இதுவாக தான் இருக்கும். அப்போ நம்ம எல்1 தான் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ முக்கியமான குறிப்பு இங்கே நீங்கள் கவனிச்சுக்கணும், இதை வந்து எப்படி தான் எழுதணும், எம் ஈக்குவல் டு மியூ நாட் அல்லது மியூ இன்ட்டு N1 N2 L ஏன்னு எழுதுங்க. ஜென்ரலாக நீட்டு ஜெய் போகிறவங்க இப்படி மெமரி பண்ணி பழகுங்க. இந்த எல்ன்றது ஷார்டஸ்ட் லென்த்து, ரெண்டு காயிலில் எதோட லென்த்து குறைச்சலாக இருக்கோ அது. ஏன்றது ரெண்டு காயிலில் எந்த காயிலோட ஏரியா குறைச்சலாக இருக்கோ அது. ஓகேயா? தேங்க்யூ.